வணக்கம் குருஜி, திருநெல்வேலியிலிருந்து கோகுல் கேட்டிருக்காரு. ஒரு சிலர் ஆண்கள் விளக்கேற்ற கூடாது என்கிறார்கள், அது ஏன் குருஜி? ஆண்கள் விளக்கேற்றலாமா கூடாதா? அப்படி ஏற்றலாம் என்றால் அதன் முறையை கூறுங்கள் குருஜின்னு கேட்டிருக்காரு. கடவுளுடைய படைப்பில் தான் இந்த மனித இனமே, ஓகேங்களா? மனிதர்களை மூணே டைப்பு தான், ஒன்று ஆண்கள், இன்னொன்று பெண்கள், இன்னொன்று டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவ்வளோதான். இதில் எல்லாருக்குமே ஒரே ஒன்று தான் மாற்றம், உருவ அமைப்பு, ஓகேங்களா? ஒரு ஆண்னா உடம்பு இப்படி இருக்கும், பெண்ணுனா இப்படி இருக்கும், அரவணைகள்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு உருவத்தில் தான் மாற்றங்கள் இருக்கே தவிர எல்லோருடைய ஆத்மாக்களும் ஒன்று. கடவுளை பொறுத்த வரைக்கும் மேலே போகும்போது உடம்போட போகிறீங்க, கடவுளுக்கு கிட்ட போகிறீங்க, இங்கேருந்து லாஸ்ட்டாக போகும்போது யார் உடம்போட போகிறது? வெறும் ஆத்மா தானே போகுது. அப்போது இந்த ஆத்மாவுக்குத்தான் எல்லாமே, புரியுதுங்களா? இந்த உடல்ன்றது ஒரு டிவைஸ், இந்த ஆத்மாவை சுமக்கக்கூடிய ஒரு டிவைஸ், அவ்வளோதான். அப்போது ஒரு ஆண் விளக்கேற்றினால் என்ன தவறு? ஒரு விளக்கு ஏற்றும்போது அது எதுக்காக ஏற்றுறான்? தன் வம்சம் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இயக்கம், அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு வெறி பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம், தெரியுங்களா? ஏன்னா ஆண்களுக்கு காப்பாற்றியே ஆகணும் குடும்பத்தை அப்படின்ற ஒரு நிர்பந்தம் உண்டு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கெடுதலாக நினைப்பான்? விளக்கேற்றுறது நல்ல விஷயத்துக்கு தானே ஏற்றுவான். அப்போ அது ஆண் விளக்கேற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஒரு ஆண் பிரார்த்தனை செய்தால் அதில் பாதி பலன் மனைவிக்கு போய் சேரும். ஒரு மனைவி பிரார்த்தனை செய்தால் அது முழுசாக கணவனுக்கு வந்து சேராது, அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, விட்டுருங்க. ஆனால் ஆண் பிரார்த்தனை செய்தால் அதில் பாதி பலன் மனைவிக்கு போய் சேரும், பாதி பலம் மனைவிக்கு போய் சேரும். கிட்டத்தட்ட வாலி சுக்கிரன் மாதிரி கதை தான் இது, ஓகேங்களா? அப்போது ஒரு ஆண் விளக்கேற்றி தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வது சிறப்பு. குறிப்பிட்ட ஆண்கள் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப்ஸாக சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் மூணு பொருட்கள் உபயோகப்படுத்துறது சிறப்பு ஆண்கள். ஒன்று, மண் அகல் விளக்கு. மண் அகல் விளக்கில் விளக்கேற்றுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெள்ளியோட விளக்கில் ஏற்றுங்க, நல்லது. வசதி இருந்தால் தங்கத்தில் விளக்கு ஏற்றுங்க. இப்படி ஏற்றும்போது பலன்கள் மிக சிறப்பாக வந்து சேரும், ஓகேங்களா? சொல்கிறது நன்மைக்கு, நன்மையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக பிளைண்டாக நம்பிட்டு நான் சொல்கிறத செய்யுங்க, நல்லது தான் நடக்கும், நல்லதே நடக்கும். சாய்ராம்.